பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவன நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தேல், இது ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ண பல கமர்ஷியல் வெற்றி படங்கள் மற்றும் நல்ல பேர் வாங்கக்கூடிய படங்கள் வரிசையில் இது ரொம்ப கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதே நேரத்தில் பேனராக ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்குற படமாக இந்த படத்தை இயக்கி கொடுத்த ஹரிக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவருடைய மதுரை சம்பவம், தூத்துக்குடியெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஏன்னா எனக்கு எல்லா டைப் ஆஃப் படமும் பிடிக்கும். சிங்கம், சிறுத்தை மாதிரி கமர்ஷியல் படங்களும் பிடிக்கும். மகாமுனி, பருத்தி வீரன், நான் எடுத்த படங்களில் ப்ளஸ் நந்தா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஃபிலிம்ஸும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 5-6 ஃபிலிம்ஸ் லிஸ்ட் போட்டாங்கன்னா அதில் முக்கியமான படமாக இந்த தேல் படம் இருக்கும். ஏன்னா படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த ஈஸ்வர் ராவ் மேடம் ஆகட்டும், பிரபுதேவ மாஸ்டர் ஆகட்டும், டைலாக்ஸே கிடையாது அவங்களுக்குள்ள, ரொம்ப கம்மியான டைலாக்ஸ். படத்துலேயே வந்து அதிக டைலாக்ஸ் பேசுறது யோகி பாபு சாரும் ஹீரோயின் தான் நினைக்கிறேன். மீதி எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அளவாக, அது நெகட்டிவ் வில்லனாக இருக்கட்டும் மற்றது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒர்க் வாங்கியிருந்தார். எப்படி டாக்டரில் வந்து சுகார்தியன் சாரோட இயல்பு தன்மை அந்த டைலாக் கவுண்டரையெல்லாம் இது பண்ணிட்டு மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இதில் ஒரு புது முயற்சி ஒன்று ஹரிக்குமார் சார் பண்ணியிருக்காரு. பிரபுதேவ மாஸ்டருங்கிறப்ப நம்ம சின்ன வயசுலேருந்து மாஸ்டரோட பிரதரும் நானும் ஸ்கூல்மேட்ஸ், எம்சிடிஎம் ஸ்கூலில் நாகேந்திர பிரசாத்தும் நானும். ஸோ அந்த டைமில் சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான பிரமிப்பு கனவு எங்களுக்கெல்லாம், எனக்கு குறிப்பாக. டெய்லி ஒரு படத்துக்கு போயிடுவேன். ஸ்கூல் முடிஞ்சோடனே 2:45 ஸ்கூல் முடியும், 3:15-3:30 ஷோ கண்டிப்பாக தேவி தியேட்டரோ சத்தியமிலையோ இருப்போம். பார்த்த படம் திரும்பி பார்த்தாலும் மறுபடியும் போயிடுவோம், திரும்ப திரும்ப பார்ப்போம் படத்தை. டெய்லி ஒரு படம் பார்க்கணுங்கிறது அந்த நேரத்தில் ஒரு சரி. அந்த நேரத்தில் மாஸ்டர் வந்து பீக்கில் இருக்கார். எந்த மாதிரினா, ரஜினி சார், ரஜினி சாரோடைய மிகப்பெரிய ஃபேன். அடுத்தது சினிமாவில் யார் பிடிக்கும்னா பிரபுதேவ மாஸ்டர் தான். ஏன்னா சாங்ஸ் ஆகட்டும், ஏன்னா என்ன மாதிரி சாங்ஸு, வால்டர் வெட்ரியல் அந்த சாங் ஹிட் ஆகட்டும். அப்போ நான் கரெக்டாக 12th படிக்கிறப்ப இந்து, காதலன் அதெல்லாம் லைனாக வருது, மாஸ்டர் ஹீரோவை மாதிரி பின்னிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு டைமில் ஒரு நாள் மாஸ்டருக்கே தெரியாது, நான் நாகாவை பார்க்கறதுக்காக ஏதோ புக்கு வாங்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தார், ஒரு டான்ஸுக்கு ஏதோ ரிஹர்ஸ் பண்ணி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வேர்க்க விறுவிற்க ஆடிட்டு இருந்தார். அப்போ தான் யோசித்தேன் எவ்வளோ கஷ்டம் இந்த வேலை, அது என்ன மாதிரி ஒர்க்குங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது, மாஸ்டரை பார்த்து பிரமிச்சது. அந்த டைமில் ஸ்க்ரீனில் பார்த்த மாஸ்டரை நேரில் பார்த்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. அப்புறம் 2002 சூர்யா சாரோட மலேசியா சிங்கப்பூர் நடிகர் சங்கம் அந்த கடன் அடைக்கிற ட்ரிப்புக்காக போயிருந்தோம். அப்போ எல்லாம் மாஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. ஒரு நாள் மாஸ்டரோட இடம்லாம் இல்லாமல் மாஸ்டர் மடியில் உட்காந்து கார்லையெல்லாம் ட்ராவல் பண்ணேன். அன்றைக்கி ஒரு பயங்கரமான பெருமை, பிரபுதேவ மாஸ்டர் மடியில் உட்காந்து போயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு மாஸ்டரை வச்சு படம் எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் மாஸ்டரோட ஒர்க் பண்ணது. ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சைட், மாஸ்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்ட்டு. பட் இவங்க எல்லாத்துலேயும் ஓவர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் தான். ஏன்னா அந்த படம் நடந்தது மாஸ்டர் சொன்னார், எனக்கு நடந்ததே தெரியல முடிஞ்சிருச்சுனாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கு முடிஞ்சது தெரியறது முக்கியம் இல்லை, ஹீரோ சைடு ட்ரபிளே இல்லாமல் ப்ரொடியூசருக்கு அந்த படம் வந்து ஒரு நாள் கூட இப்படி ஒரு சின்ன இஷ்யூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. அவ்வளோ கோஆப்ரேட்டிவ், அவ்வளோ டைமிங்ஸ் ஆகட்டும், நாங்கள் கேட்ட டேட்ஸை பக்காவாக அலாட் பண்ணி கொடுத்து ஒரு நாள் கூட அது மிஸ் ஆகாமல் அது வந்து பண்ணி கொடுத்தாரு. மோஸ்ட் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா மாஸ்டரோட ஒர்க் பண்ணது.
பிளஸ் இந்த நேரத்தில் ஏஜி ராஜா அண்ணன் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்துகிட்டு வந்தது அண்ணன் தான். அவர் தான் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து இது படம் பண்ணலாம் சார், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்தது. ஹரிக்குமார் சாரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், இன்னைக்கு நாளோட ஹீரோ சத்யா சார், அவரோட மியூசிக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். இந்த படத்துலேயும் அம்மா சென்டிமெண்ட் சாங் ஆகட்டும், அந்த ஐட்டம் நம்பர் பார் டான்ஸ் அண்ட் அதர் சாங் எல்லாம் இருக்குது, எல்லாமே கலக்கி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய படம் சாரோட ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, நான் பொன் பார்த்திவனன் ஆகட்டும், விக்கி ஆகட்டும், காஸ்டியூம் இவங்களாகட்டும், எல்லாமே நிறைய படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. எங்கள் டீம் தான் எங்கள் ஃபேமிலி மாதிரி. அன்பறிவு மாஸ்டர் ஆகட்டும், எடிட்டர் பிரவீன் சார் ஆகட்டும், எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வர முடியலனாலும் ஈஸ்வரராவ் மேடம் இந்த படத்தில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு. ஒரு படம் முடிஞ்சு வெளியே